முதன்மை விளம்பரதார நிப்பான் பெயிண்டின் டெக்கரேட்டிவ் பிசினஸ் துறை தலைவர் திரு மகேஷ் எஸ் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகுடம் விருதுகள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மகுடம் விருதுகள் நிகழ்வு குறித்து ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதய தேவம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக இங்கு சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கும் மகுடம் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளூர் செய்தி முதல் உலகளாவிய செய்தி வரை மக்களுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் மக்கள் விரும்பு மண்டம் சிறப்பான முறையில் வழங்கி தமிழகத்தின் முன்னணி தொலைக்காட்சியில் ஒன்றாக விளங்கி வருகிறது. தமிழகத்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சியை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாரது பொற்கரங்களால் தொடங்கி வைத்திட வேண்டும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் பெரிதும் விளைந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் துவக்க விழாவில் பங்கேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சியை தொடங்கி வைக்க விரும்பிய போதும் உடல்நலம் காரணமாக அவ்விழாவில் அம்மா அவர்களால் கலந்து கொள்ள இயலவில்லை. அம்மா அவர்களின் அரசு சார்பாக இன்று இவ்விழாவில் நான் கலந்து கொள்வது மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திருமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக மாண்புமிகு புதுவை மாநில முதலமைச்சர் திருமிகு நாராயணசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் மத்திய அமைச்சரவையில் பிரதமர் அலுவலகத்தினுடைய இணையமைச்சராக இருந்த சமயத்திலே உள்ள அனுபவங்கள். ஒன்று, இந்திய நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பி சாதனை படைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்த காரணத்தினால் அந்த சமயத்தில் அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த துறையுடைய பொறுப்பை என்னிடம் கொடுத்திருந்தார்கள். 500 கோடி ரூபாயில் அந்த செயற்கைக்கோளை ஏவி சாதனை படைக்கிறோம் என்று விஞ்ஞானிகள் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நவம்பர் மாதம் 2013 ஆண்டிலே